ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 ட்ரிக்ஸ். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரிசீவ் ஆகும்பொழுது அந்த வாய்ஸ் மெசேஜை நம்ம ப்ளே பண்ணாமலேயே ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ளே பண்ணி கேட்க முடியும். அது எப்படி பண்ணுறது? நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும், அவங்க எந்த டேட்டில் எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்திருக்காங்க, எப்போ ஆன்லைன் வந்திருக்காங்க, எப்போ ஆஃப்லைன் போயிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டேட்டாவை பார்த்திங்கன்னா நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஈவன் அவங்க நம்மளை பிளாக் பண்ணியிருந்தாலும் அவங்க நம்மளுடைய மொபைல் நம்பரை காண்டாக்டில் ஆட் பண்ணலனா கூட இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டேட்டஸை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது? வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் நம்ம ஒரு லிங்க்கை சென்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஐபி அட்ரஸ், லொக்கேஷன், அவங்க என்ன சிம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ சொல்லிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் ஆகுது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரேண்டமான நம்பர்லேருந்து அன்லிமிட்டடான மெசேஜஸை சென்ட் பண்ணி அவங்கள ப்ராங்க் பண்ணி இரிட்டேட் பண்ண முடியும். உங்களுடைய மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன்ட்டு அதில் toolbox.xyz அப்படின்ற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த வெப்சைட்டோட டாப் கார்னரில் உங்களுக்கு 3 lines இருக்கும். அந்த 3 lines கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே தேர்டாக இருக்கக்கூடிய டூல்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கீழே நமக்கு தேர்டாக வாட்ஸ்அப் பர்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்டர் யுவர் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் உங்கள் ஃப்ரெண்டுடைய வாட்ஸ்அப் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. கீழே என்டர் யுவர் ஆக்சஸ் கீ அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்துல ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஆக்சஸ் கீயை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. அண்டு கீழே இருக்கக்கூடிய ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ற இந்த பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்டர் பண்ண அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடான வாட்ஸ்அப் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரியான மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகுது ரேண்டமான நம்பர்லேருந்து. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு இந்த மாதிரியான மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிறது உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். செகண்ட் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜை சென்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல டபுள் டிக் அமைக்கும். அவங்க அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த டிக் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடும். அவங்க அந்த வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைக் ஐக்கான் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பக்கூடிய வாய்ஸ் மெசேஜஸை அவங்களுக்கு தெரியாமல் நம்மளால் ப்ளே பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகுது. இந்த மெசேஜை நம்ம ப்ளே பண்ணாமலேயே அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு இந்த மெசேஜ் ரிசீவ் ஆன டேட் அண்ட் டைமை வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய மொபைலில் இந்த மெசேஜ் வந்திருக்கக்கூடிய டேட் அண்ட் டைமை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ உங்களுடைய மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே இருக்கக்கூடிய சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஒவ்வொரு ஃபோல்டருக்கு கீழே டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ண அந்த டேட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல 8th August அப்படின்ற அந்த டேட் தான் நான் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது. இப்போ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைல்ஸில் அந்த வாய்ஸ் மெசேஜோட டைம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். செகண்டாக இருக்கக்கூடிய இந்த இது தான் நான் ப்ளே பண்ணணும்னு நினச்ச அந்த ஆடியோ. இப்போ அதை நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ண முடியாது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஆடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய 3 dots கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல .opus அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு MP3 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. .mp3 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணக்கூடிய ஆடியோ ஃபைலாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக ப்ளே பண்ணி உங்களால் அந்த வாய்ஸ் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களால் கேட்க முடியும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆடியோவை கேட்கும்பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அந்த ஆடியோவை ப்ளே பண்ணதுக்கான
அந்த ப்ளூ கலர் மைக் ஐக்கான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்காது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பியிருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜை அவங்களுக்கு தெரியாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் ட்ரிக், உங்ககிட்ட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த நம்பருடைய டேட் வைஸாக அவங்க எப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் போயிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டேட்டாவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஈவன் அவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணியிருந்தாலும் நம்மளுடைய கான்டாக்டை அவங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணலனா கூட இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் வந்தாங்க அப்படின்னா நமக்கு அவங்க ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க அப்படின்னா ஆஃப்லைன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நம்ம நம்மளுடைய நார்மல் வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் செய்ய முடியும். இதை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணணும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு டாப் கார்னரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏ நேரத்தில் நமக்கு டெலகிராம் வாட்ஸ்அப் vk.com அப்படின்னு சொல்லியிருக்கோம், வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு யாருடைய நம்பரை நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நம்பரை கண்ட்ரி கோடோட இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி கோடை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நம்பரை டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைல் ஆட் ஆகிடும். இப்போ அவங்க ஆன்லைன் ஆஃப்லைன் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் டேட் வைஸாக அவங்க எப்போ ஆன்லைன் வராங்க எப்போ ஆஃப்லைன் போகிறாங்க அப்படின்ற ஃபுல் டேட்டாவை பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய லொக்கேஷன் அவங்களுடைய ஐபி அட்ரஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் அதில் iplogger.org அப்படின்ற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் ஒரு லிங்கை கொடுத்து இந்த லிங்க்குக்கான ஷார்ட் லிங்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கு உங்களுடைய மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு விஷயத்தை இதில் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு இமேஜ் சர்ச்சை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். இதில் ஏதாவது ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அட்ரஸ் பாரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்த அந்த ஐபி லாகர் அப்படின்ற அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாக்ஸில் காப்பி பண்ண அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கிரியேட் எ ஷார்ட் லிங்க் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் கொடுத்த அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணக்கூடிய லிங்க்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய காப்பி அப்படின்ற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இந்த லிங்க் உங்களுக்கு காப்பி ஆகிடும். இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் யாருடைய லொக்கேஷன் அண்ட் ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு நீங்கள் அனுப்பின அந்த மொபைல் பிக்சர்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதை அவங்க பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இப்போ உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த ஐபி லாகர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விசிட்டர்ஸ் அப்படின்ற இடத்துல அந்த லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய ஐபி அட்ரஸ், அவங்க எந்த டேட் டைமுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கண்ட்ரி, அவங்க என்ன சிம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஒருத்தவங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷனை பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய ஐபி அட்ரஸை வச்சு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபிஃப்த் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து அப்படி இல்லைனா அன்னோன் காண்டாக்ட்லேருந்து நமக்கு கண்டினியூஸாக வாட்ஸ்அப் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு கால்ஸையும் நீங்கள் மேனுவலாக தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாரி நீங்கள் அந்த காண்டாக்ட்லேருந்து வரக்கூடிய கால்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மேலே கூட த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி பிளாக் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம அந்த காண்டாக்டை பிளாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு கால்ஸ் தவிர்த்து மெசேஜஸும் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகாது. இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய கால்ஸை ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் கேட்கக்கூடிய ஒரு சில பர்மிஷன்ஸை எனேபிள் பண்ணிவிடுங்க. கீழே ரன் சர்வீஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. கீழே நமக்கு விச் கால்ஸ் டு பிளாக் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆல் கால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா காலுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும். அப்படி இல்லை அன்னோன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய காண்டாக்டில் சேவ் இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிடும். மை காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பிளாக் ஆகும். லாஸ்ட்டாக நமக்கு கஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கொடுத்துட்டு கீழே கான்ஃபிகர் த
பிளாக்லிஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃப்ரம் காண்டாக்ட் அப்படின்றத கொடுத்து உங்கள் காண்டாக்டில் உள்ள நம்பரை ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான கால்ஸ் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிக்ளைன் ஆகிடும். ஒரு ஒரு டைம் உங்களுக்கு பிடிக்காத நம்பர்லேருந்து கால்ஸ் வரும்பொழுது அதை ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 5 வாட்ஸ்அப் ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.